விவசாயிகளின் வருமானம் பெருக உணவு பதப்படுத்துதல் துறையில் சீர்திருத்தங்கள் அவசியம், பிரதமர் நரேந்திர மோடி. கரீபியன் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி அனுப்பி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. கருணைமிக்க நடவடிக்கை என ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் காஸ்டன் அல்போன்சோ புகழாரம். கொரோனா பிரச்சினைக்கு பிறகு உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஒரே நாளில் 300,000 மேற்பட்டோர் பயணித்ததாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் அரசியல் கட்சிகள் தீவிரம். அஇஅதிமுக பிஜேபி இடையே பேச்சுவார்த்தை. வேட்பாளர் நேர்காணலை இன்று தொடங்குகிறது திமுக. பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்க்கோசிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. லஞ்ச வழக்கில் தீர்ப்பு. சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கும் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி. இந்திய வீராங்கனைகள் பி வி சிந்து, சாய்னா நேவால் உள்ளிட்டோர் பங்கேற்பு.